மாடர்ன் லவ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ். அதுல ஒரு பார்ட்டா நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? மாடர்ன் லவ் ஃப்ரான்ச்சைஸி தவிர்த்து எனக்கு ரித்து வர்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க? அப்படியே இருப்பாங்க. ரொம்ப ரியல் லைஃப்ல ஆக்சுவலா நீங்க வந்து பொண்ணுங்கள ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஐ லவ் யூங்க. வெல்கம் டு உள்ளூர் மீடியா. இது உங்க ஸ்டார் ஷோ பவர் பை அட்மன் காஸ்டிங். இன்னைக்கு நம்மளோட ஷோல நம்ம கூட பேசுறது யார் இருக்காங்க அப்படின்னா, மாடர்ன் லவ் சென்னையோட ஸ்கூல் ஹீரோவனா அனிருத் தான் இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ அனிருத். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து மக்களுக்காக. நான் அனிருத் கனகராஜன். அவ்வளவுதான், மாடர்ன் லவ்ல நடிச்சிருக்கேன். இதுக்கு கூட தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கேன், வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆக்சுவலாக ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்டஃப். ஸோ நிறைய பண்ணணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த மாடர்ன் லவ் சென்னையோட நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? நான் சூப்பர் டீலக்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணதுனால. ஸோ ஐ நோ த ப்ரொடக்ஷன் டீம் வெல். அந்த டைமில் வந்து அவங்க இந்த மாடர்ன் லவ் சென்னைன்னு வரும்போது எப்படி இருந்தாலும் அந்த ஆடிஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஆடிஷன் நடந்தது, ஆடிஷனில் செலக்ட் ஆகி உள்ள அவ்வளோ. மாடர்ன் லவ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ், அதாவது நிறைய லாங்குவேஜில் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாகி இப்போ தமிழில் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்குது? ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக மாடர்ன் லவ் ஃப்ரான்ச்சைஸி தவிர்த்து எனக்கு இங்கே இந்த மாடர்ன் லவ் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து எல்லாருமே பெரும் தலைகள். நீங்கள் என்ன நீங்கள் எங்கே காஸ்டிங் பார்த்தாலுமே பார்த்துருங்க, டிஓபி எடுத்தால் நீரோஷா சார், உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து டி கே சார், அங்கே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் பாரதிராஜ சார் இருக்காங்க, கிருஷ்ணகுமார் அவ்வளோ நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த காஸ்ட்டே வந்து பயங்கரமாக இருந்தது. என் கூட நடிச்ச ரித்து வர்மா அவங்க சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால காஸ்ட்டே ஜாலியாக இருந்தது. ரித்து வர்மா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க? அப்புறம் என்ன, ஜாலியாக இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து அவங்களால ரொம்ப ப்ரொஃபஷனல். இந்த ஆட்டிடியூட் காட்டுறது, சீன் போடுறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி போய் பேசினா பேசுவாங்க. ஆட்டிடியூட் காட்டுறவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் கண்டிப்பாக அந்த இருக்கும்ல செட்டில், அந்த ஒரு ஹீரோயின்னு இருக்கும் போது அவங்களுக்கு ஆட்டிடியூட்னு இல்லை, அது இருந்தால் தான் அவங்களுக்கு அங்கே மரியாதையாக இருக்கும். ஸோ அதனால மேபி எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க போல். ஸோ அதனால யாருமே அங்கே பெருசாக அந்த பேட் வைப்புன்றது கொஞ்சம் கூட செட்டில் பார்க்கவே முடியாது. நீங்கள் ரித்து வர்மாவோட ஒரு பேரை நடிக்க போகிறீங்க, அவங்கள வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல்? க்யூட்டாக இருந்தது அது. அந்த டைமில் அப்படி தானே இருந்திருக்கும். நானே ஆக்சுவலாக ஸ்கூல் டைம்லாம் வந்து நான் செஞ்சான்ஸ் படித்தேன். இங்கே ஒரு பொண்ணு ஆக்சுவலாக அங்கே வெளில வருவாங்க, அவங்கள சைட் அடிக்க சில பசங்களாம் போவாங்க, ஆனால் நான் கீழே ஸ்டக்குன்னு போனேன்னா கேன்டீனில் தான் வாங்கலாம்னு சொல்லி கூட்டம் வந்துடும். அது குட்டி கேன்டீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அது, எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. ரியல் லைஃப்லேயே ஆக்சுவலாக நீங்கள் வந்து பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணுவீங்க? ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டேன். சோறு கொஞ்சம் முக்கியம் இல்லையா? அந்த டைம் அது 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளே போய் வாங்கணும் வரணும் அந்த வேலைகள்லாம் இருந்ததுனால. ஓகே, உங்களுக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து லவ் பண்ண பொண்ணுங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குதா? ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இருக்குது. டியூஷன் சேர்த்தாங்க, எங்கள் மந்தவழியில் வந்து டியூஷன் சேர்த்தாங்க. அப்போ தான் வந்து அது கோயிடு டியூஷன். கோயில் டியூஷன் ஆகா, கேர்ள்ஸ் பக்கத்தில் இருக்கனால லைட்டாக வீதி இருக்கும். அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தா ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும், மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க, நான் ஆப்போசிட்டில், இங்கே ஒரு ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க புக்கு இப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா ரோசரி மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல், என் தங்கிச்சி அந்த ஸ்கூல் தான், ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அவங்க லைட்டாக அந்த புக்கெலாம் படிச்சுட்டு கீழே இறக்குறாங்க, வேற லெவல், சூப்பராக இருந்தாங்க. மேம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே கொஸ்டின் அசைன் பண்ணிட்டு படித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன், நான் படிக்கல. அவங்க படித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஷூயோ கிளம்புறாங்களே, வீட்டை கண்டுபிடிக்கணுமே, அப்போலாம் நம்மளுக்கு வீடு கண்டுபிடிக்கணும் போனோம் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் மேம் கிட்ட, மேம் கிளம்புற மேம் எனக்கு வாந்தி வருது, இன்னொன்றுமோ நான் சொல்கிறேன், கீழே சைக்கிள் சத்தம் கேட்குது, அவங்க எடுத்துகிட்டு கிளம்புறது. அப்புறம் மேம் போய் தொலை அப்படின்னு விட்டாங்க. அவன் கிளம்புறேன், ரெண்டு ரோடு பிரியும் அங்கே, நார்த் அண்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ரெண்டு ரோடு பிரியும், லெஃப்டா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் போட்டு ரைட்டு தான் நம்மளுக்கு எல்லாமே ரைட்டாக தான் எடுக்கும்னு சொல்லிட்டு. ஆ மேலும் ஆ கேர்ள்ஸ் தான் சைக்கிள் ஓட்ட மாட்டாங்களே, தள்ளிட்டு தானே போவாங்க. ஏங்க எல்லா ஹீரோயினும் தள்ளிட்டு தானே போவாங்க, அதே மாதிரி தான் என்னோட படத்துலையும் அந்த மாதிரி தான் தள்ளிட்டு தான் போனாங்க. அப்புறம் வீட்டெலாம் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விட்டாச்சு பெருசாக அந்த டியூஷன் டைம் அப்போ பார்க்குறது தான். அதுக்கப்புறம் நான் செயின்ட் ஜான்ஸில் சேர்ந்த அப்புறம் ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு. எல்லாம் பெஸ்ட்டு, ஆனால் ஓகே தான், அது க்ரஷ், அது இப்பயுமே பார்த்தா ஓகே
உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் இல்லை அப்படின்னு தோணல. அவங்க தான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஆக்சுவலாக. ஆ எனக்கு நினைவு தெரிஞ்சா அவங்க தான் மேபி இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாய்ஸ் ஸ்கூல்னு கணக்கில் இந்த சீரீஸில் வந்து நீ பேஸ்கெட் பால் பிளேயரா இருந்திருப்பீங்க. ரியல் லைஃப்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு? ரன்னிங் தான் எனக்கு நான் மேஜராக. நான் பெருசாக நான் ஸ்கூலில் விளாடும்போது ஃபுட்பால் விளாண்டுருக்கேன். பட் ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில். இப்போ நான் ஸ்விம்மிங் கற்றுட்ருக்கேன், பார்க்கோர் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதனால ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக. மீடியாக்குள்ளே வரணும்னு எப்போ நீங்கள் நினச்சிங்க? எதனால ஆக்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்? அந்த டைம் தான் அந்த சிவகார்த்திகேயன் ஜோன், அவர் ஆங்கரிங்லாம் பண்ணி அந்த ஜோன். ஸோ ஓகே, ஆங்கர் ஆகிறோம், ஆக்டர் ஆகிறோம். எக்ஸாக்ட்லி. ஆனால் அது ரொம்ப பீக்கில் இருந்தது சிவகார்த்திகேயன். அப்போலாம் வந்து நம்ம டெய்லி அவரை பார்த்துட்ருப்போம் டிவியில், விஜய் டிவியில் அவர் பண்ணுற ஒரு கவுண்டரு, அதெல்லாம் பயங்கரமாக இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அந்த டைம் தான் வந்து ஆங்கரிங் போனால் ஆக்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் எடுத்தது. இப்போ மீடியாக்கு வரலன்னா அனிருத் என்னவா இருந்திருப்பாங்க? மேபி மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி மாதவன் ஜோன்லயே இருக்கும். எதனால உங்களுக்கு மாதவன் தான் ரொம்ப பிடிக்கும்? சார் ஆக்சுவலா பிடிக்கும். சார் வந்து ஒரு நீங்க போட்ட ஒரு ட்வீட் வந்து ரீட்வீட் பண்ணிருக்காங்க, அதை நினைச்சு நாங்க ரீக்ரியேட் பண்ணுவோம் மாதவன் சாரோட அந்த அலைப்பாயதே. போஸ்டர்ஸ், மூணு போஸ்டர்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஹேஷ்டைல் இருந்ததுனால ஒரு போட்டோ எடுத்து நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலா அவர் ரீட்வீட் கூட பண்ணல, அந்த இதுக்கு முன்னாடி தான் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. இது வந்து கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது அது மாதிரி இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பியும் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. நெகட்டிவ் தான், நானே நெகட்டிவ் தான் சொல்லிட்டு. இப்போ பாட்டே வந்து நாங்கள் இப்போ நான் பாட்டு ரீல் போட்டுட்ருக்கேன், பாடம் வராதுதான். பட் ஸ்டில் அந்த மூடில் நம்ம என்ன என்ஜாய் பண்ணுறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எதுவுமே ட்ரையே பண்ணாமல் போயிட்டா. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். I love முட்டை பப்ஸ். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து ஒரு கேம் விளையாட போறோம். என்னன்னா இதுல இருக்கிற முட்டை பப்ஸ் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போறா? கிச்ச வச்ச சாப்பிடுறீங்களா? எங்க அஞ்சு முட்டை பப்ஸ் இருக்குங்க? 1 மினிட்ல எவ்வளவு முட்டை பப்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்றது தான் இப்ப கேம். போலாமா? எனக்கு புரியல, பேசிட்டே நீங்க ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுதான் ஒண்ணுல கூட பாதி இவ்வளவு சாப்பிடல வர. ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்ல? ஏன் இது சொல்லணும்னு முன்னாடி நடக்கும். சரி, என்ன டேரு? ரொம்ப டிஃபிகல்ட்டான டேரு தான். எனக்கு புரியலையே. நீங்க வந்து இந்த ஷோவோட விஜய்க்கு ப்ரொபோஸ் பண்ணும். ஐ லவ் யூ. நீங்க போனா இருக்கீங்க. ஆக்சுவலாக என்ன தெரியுமா, என்னோட லாஜிக் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறது வந்து கேர்ள சிரிக்க வச்சுட்டாலே அவ்வளோ அதுதானே வேணும். லைக் சிரிச்சிட்டீங்க அவ்வளோதான். படங்கள்லாம் பண்ணி பெரிய ஆளா ஆகணும் அப்படின்றதுக்காக எங்களோட உள்ளூர் மீடியா டீம் மூலமா நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணீங்க, பயங்கரமா ஹோஸ்ட் பண்ணீங்க. சத்தியமாவா சொல்றீங்க? ஏங்க என்னோட டேக் கம்மியா தான் எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.